ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொக்கி வந்து எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொக்கி வந்து எந்தெந்த பக்கம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி பக்கம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பி பக்கம் வந்து துணி இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு கொக்கி மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் எல்லா ப்ளவுஸையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் ஒரு ப்ளவுஸ் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து அங்கே வச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி இந்த மாதிரி வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாகவே புரியும். அதுக்காக தான் நான் வந்து லென்த்தான வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. மார்க் பண்ண பக்கம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற ஊசியை எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கொக்கி எடுத்து நம்ம கீழேருந்து மேல் பக்கமாக பார்த்து போட்டுக்கலாம். இது ரொம்பவுமே ஈஸி தான், டக்கு டக்குன்னு நம்ம வந்து தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், அதே மாதிரி அடுத்த சைடு நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். திக்னஸ்ஸான ஊசி எடுத்துட்டு கொக்கி வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சு போட்டுட்டு நாம் எடுத்து விட்டுடுறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து நூல் வந்து கோத்தி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சைடு 2, இன்னொரு சைடு 2, மொத்தம் 4 அப்படி இருக்கிற மாதிரி திக்னஸ்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. நூல் கோத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்படி தைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இந்த ஊசிக்கு மேலே நூலை விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு 3 தையல், அடுத்த ரவுண்டில் ஒரு 3 தையல் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். அதிகமாக போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும், அதனால 3 மட்டும். ஏன்னா நம்ம வந்து நூல் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம், அதனால். இப்போ பாருங்கள், மெயினானது ஃபஸ்ட்டு கொக்கிலிருந்து ரெண்டாவது கொக்கிக்கு ஊசி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நெக்ஸ்ட்டு கொக்கிக்கு ஃபஸ்ட்டு கொக்கியிலிருந்தே நீங்கள் வந்து ஊசி விட்டு வெளியே எடுங்க. அதாவது சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு கொக்கியிலிருந்து ரெண்டாவது கொக்கிக்கு உள்ளே இருந்து நூலை விட்டு நம்ம எடுத்துட்டு ஊசிக்கு மேலே அந்த நூலை விட்டு எடுத்துடுறோம். அதாவது நம்ம கையே எடுக்காமல் பிசுரே தெரியாமல் அழகாக தைச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஏன்னா வந்து கொக்கியை ட்ரெஸ்ஸுக்குள்ளே விட்டு போட்டிருக்கோம், அதனால் வந்து ட்ரெஸ்ஸே பிஞ்சாலும் கொக்கி வந்து பிஞ்சு வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கசகசன்னு போடாமல் இந்த மாதிரி 3 மட்டும் போடுங்க. ஒரு வளையத்தில் 3, இன்னொரு வளையத்தில் 3, அது மட்டும் ஊசியில் விட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிடாதீங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். மறுபடியும் ரெண்டாவது கொக்கியிலிருந்து 3வது கொக்கிக்கு ஊசி வந்து 3வது கொக்கியில் விட்டுடலாம். ஒருவேளை பின்னாடி இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் உள்ளே அப்படி எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து ஊசி இருக்கிற மாதிரி வந்து விடுங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா புரியும். இப்போ வந்து பாருங்கள், ஊசி குத்தி எடுத்துட்டு ஊசி மேலேருந்து நூலை விட்டு எடுத்து நம்ம நல்லா தைச்சி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கையை எடுக்காமல் ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சிடலாம். ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி தரணும் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்களேன். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு தைச்சிட்டு இருந்தால் அதை பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஐ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் ஷார்ட் வீடியோவில் இருக்கும், இருந்தாலும் அது டக்கு டக்குன்னு போயிறங்கிட்டு கொஞ்சம் சில பேர்த்துக்கு வந்து புரியாது, அதனால் நான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல உள்ளிருந்து நூலை விட்டு எடுத்துடுறோம். அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடுத்தது உள் பக்கமாக பார்த்த மாதிரி தையல் போட்டுடுறோம். மறுபடியும் மேலே குத்தி எடுக்கிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும். அடியிலிருந்து மேலே எடுக்கிறோம்,
மறுபடி ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டு ஊசி வந்து உள்ளே அப்படி விட்டு தேயில் போடுறோம். மறுபடியும் மேலே எடுக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 5 times இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் லூஸாக இருந்தால் நம்ம இதில் வந்து கொக்கி வந்து போட்டுக்கலாம், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஊசி வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஊசி வந்து அந்த நூலுக்குள்ளே விட்டு ஊசியில் அந்த நூல் விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது மழுக்கு போட்ட மாதிரி. இப்போ பாருங்கய்யா, ஊசியில் விட்டு எடுத்துடுறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா புரியும். அந்த நூலுக்குள்ளே முதல் ஊசி விடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற நூலுக்குள்ளே ஊசி விட்டு இழுத்துறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ வந்து உள்ளே விட்டுட்டு நாம் ஒரு கெட்டு தேயில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம். ஒரு 3 times நீங்கள் குத்தி குத்தி எடுத்துட்டு நல்லா நூல் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்பவும் ஈஸியாக நம்ம வந்து ஐ வந்து கட்டிட்டோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தைச்சி முடித்ததுக்கப்புறம் அயன் பண்ணி கொடுங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வாங்க, நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து எம்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எம்மிங் வந்து 2 ways பண்ணலாம். அதுக்கு வந்து முதல்ல ப்ளவுஸ் வந்து நீங்கள் உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து நூல் கோத்து எடுத்துக்கலாம். அதாவது 2 மட்டும் கோத்துக்கணும், சிங்கிளாக கோக்க வேண்டாம். நம்ம வந்து போன டைம் பார்த்திங்கன்னா 4 கோத்துருப்போம், ஒரு சைடு 2 இன்னொரு சைடு 2, அது மாதிரி ஒரு சைடு மட்டும் 2 இருக்கிற மாதிரி கோத்து எடுத்துக்குங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு காட்டும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். பாருங்கள், லென்த்தாக இருக்கிறது, அதாவது 1-2 மட்டும் கோத்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம தையல் போடுற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் தையலுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு 3 times குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இப்போ நம்மளாம் ப்ளவுஸ் தைக்கும்போது ஸ்டார்டிங்கில் எப்படி கெட்டி தேயில் போட்டு எடுத்துக்கிறோம்ல அந்த மாதிரி எம்மிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 3 times போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தால் 1/2 inch விட்டு குத்தி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரியே தான். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே புரியும். பாருங்கள், முதல்ல ஒரு 3 times குத்தி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பக்கத்தால் 1/2 inch விட்டுட்டு குத்தி எடுக்கிறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 1/2 inch கழுத்து குத்தி எடுக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம நார்மலாக துணி தைப்போம்ல, அது வந்து பக்கம் பக்கமாக தையல் போடுவோம். இது வந்து அப்படி இல்லாமல் 1/2 inch தள்ளி நம்ம வந்து குத்தி குத்தி எடுத்துகிட்டு வரோம். இப்போ ஃபுல்லாக நான் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒரு 3 times தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்த சைடு வந்து நீங்கள் அடுத்த கை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னொரு விதமாக எப்படி எம்மிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 times தையல் போட்டு எடுத்துட்டு அதே மாதிரி 1/2 inch விட்டுட்டு ஊசி குத்தி எடுத்துட்டு நீங்கள் நூலுக்குள்ளே விட்டு எடுங்க. உங்களுக்கு வீடியோ கிளியராக புரியும் பாருங்கள். 1/2 inch விட்டு ஊசி குத்தி எடுக்கிறோம். அதுக்குள்ளே நூலை வந்து இப்படி விட்டுறோம். பாருங்கள், நூல் எடுத்து அந்த ஊசி மேலே இப்படி விட்டுறோம். இப்போ ஊசி எடுக்கிறோம். இப்படி வந்து நம்ம ஒவ்வொரு தையலுக்கும் மழுக்கு போட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருவேளை ஸ்டார்டிங்கில் கட் ஆனாலும்
அந்த மழுக்கு பகுதி வந்து உங்களுக்கு நின்றும், அதாவது பிரிஞ்சு வராது. அதனால் இப்படி வந்து தைப்பாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து தைக்கலாம். அர்ஜெண்ட் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். ரொம்பவுமே ஈஸி தான். இதே மாதிரி ஃபுல்லாகவும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு விதமாக எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தந்திருக்கேன். இது வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. என் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது, அதனால் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது, எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி, வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி பரவாயில்ல அப்படின்ட்டு, வாய்ஸ் இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து எடுத்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேஸ்ட் கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நல்லா புரிகிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணினா லைக் பண்ணுங்கள். Thank you for the watching.